பாக்கினா இன்னும் ஆமா ஆமா என்ன சொல்லுனா அதுல ஒரு 108 டேஸ் வந்து நாம இவரே ஒரு பயிற்சி ஆரம்பிச்சு நிறைய பிராக்டீஸ் எல்லாம் சொல்லிருந்தோம் ஃபாலோ பண்றீங்க சார். அதுல வந்து நான் ஒரு 40% கூட ஃபாலோ பண்ணல சார். ஆனா அதுக்கே எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். நான் என்ன பண்ண நேத்துல இருந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சார். சூப்பர் சூப்பர். நான் எது என்ன தெரியுமா ஃபாலோ பண்ண அந்த லெமன் போட்டோ இப்ப சொல்லுவீங்கல்ல அது, அப்புறம் காலையில எப்பயாவது 6 o'clock குள்ள வந்து சாம்பிராணி போக போட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு நாள் தூங்கிடுவேன். அந்த 4:30 to 5 வந்து எந்திரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். ஒரு 10 days இருக்கும் அந்த நட்சத்திரம் பார்க்க சொன்னீங்க. அது என்ன எதுனே ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல எனக்கு. ஆனா வானத்தை வச்சு பார்த்தேன். ஆனா மிராக்கல்னு கூட சொல்லலாம் நம்ம. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன வாட்டியம் மெடிக்கல் மிராக்கிள்ன்ற மாதிரிதான் நடந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல. உங்ககிட்ட என்னன்னா உங்களை ஆக்சுவலி நேர்ல பாக்கணும். என்னன்னா என்னோட தம்பிக்கு வந்து அலைன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்குமே போய் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். ஸோ அவனுக்கு ஜாதகம் பார்த்து ஸோ பாக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா தம்பி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க.